இந்த கொரோனால இருந்து தப்பிக்கிறதுக்கான தீர்வு என்னவா இருக்கும், எனக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய? பொதுவாக நமக்கு பழங்காலத்தில் நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம், அந்த காலத்தில் பிளேட் நோய் அப்படி சொல்லுவாங்க, பிளேட் மாரியம்மன் அப்படி எல்லையில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறையா இருந்திருக்கு. அந்த கட்டமெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் பல நூறு வருஷத்துக்கு பக்கத்தில் தாண்டி வந்துட்டோம். நம்ம அந்த இதை கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கணும். இப்போ காலையில் வாஸ்துளிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கிருமி நாசினி போக்கக்கூடிய இதில் நம்ம அந்த சாணி மஞ்சத்தூள் இப்படி கலந்து போடுறோம். அந்த காலத்தில் நம்ம அம்மை அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு வேப்பந்தாளியெல்லாம் கொண்டு வந்து சுற்றி வச்சு அதுக்கான இது பண்ணுவாங்க. அந்த வேப்ப இதில் வந்து கிருமி நாசினி இருக்குது, வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணணும். இப்படி பல்வேறு இது நம்ம இருக்கிற மறந்துட்டோம், நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்துட்டோம். இப்போ நம்ம வணக்கம் அப்படி சொல்கிறோம், இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் கை கொடுக்கறது, இது மாதிரியான பல்வேறு கலாச்சார சீரழிவு தான் வந்து இது மாதிரியான நோய்கள் சீக்கிரம் வரவிருக்காங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைவாக தான் இருக்குது. காரணம் நம்ம இன்னும் அந்த பழைய கலாச்சாரம்லாம் இன்னும் கிராமங்களை கடைபிடிக்கிறாங்க. இப்போ கிராமப்பகுதிகளில் இந்த கொரோனா ஒன்றும் பெருசாக பாதிக்கல. அதை தாங்கிக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது இன்னும். இதை இன்னும் அந்த பழைய கலாச்சாரத்தை நம்ம கடைபிடிக்கணும் தான் நினைக்கிறோம். அது இருந்ததுன்னா நிச்சயமாக இதை எதிர்கொள்ள முடியும். இதை இப்போ ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சிருவேன், அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. அப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டா இது பண்ணுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி? இல்லை, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், நல்ல ஆன்மீகவாதி, ஆனால் திறமையான நபரானா சொல்ல முடியாது, அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நாம் அவர் வந்து அப்படி ஆரம்பித்து எத்தனை செயல்படுறாரோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணி மறுபடியும் அப்படி ஒன்று இப்போ நம்ம அதற்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அப்போ அவர்கிட்ட அந்த ஒரு தைரியமான திறமையாக முடிவெடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குதான்னு சந்தேகம். அதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படி வழி நடத்துகிறாருன்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும். அதனால் அது இப்போ உளவுத்துறை வந்து மிக முக்கியமாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதனால் உளவுத்துறையுடைய செயல்பாடு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காதுங்கிற வரைக்கும் இந்து குழந்தைகளை குற்றச்சாட்டு கண்டனங்கள் வரைக்கும் இருந்துச்சு. இனி வருங்காலத்தில் எந்த மாதிரி செயல்படுவீங்கன்னு நீங்கள் சொல்லணும். இல்லை, உளவுத்துறை வந்து சரியான அதிகாரிகளை நியமிக்கணும். குறிப்பாக பொன்மாணிக்கவேல் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் அந்த சிலைகளையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பாக எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அந்த சிலைகளெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அரசாங்கம் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தது. அது மாதிரி பல்வேறு அதிகாரிகள் இருக்காங்க. நம்ம விஜயகுமார் இருந்தார், அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார், காஷ்மீரில் கூட ஆலோசகராக அங்கே பணிபுரிந்தார். அது மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை உளவுத்துறையில் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். ஏன்னா இப்போ தான் தெரியுது, பார்த்தா திருப்பூரில் நிறைய பேர் பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்கள் இருக்காங்க. பங்களாதேஷ் சேர்ந்ததுலேருந்து அங்கேருந்து வந்திருக்க முஸ்லீம்கள் நிறைய பேர் பயங்கரவாதிகளாக இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் தப்பான ஆதாரத்தை வச்சு கொண்டு இங்கே வந்து தங்கியிருக்காங்க. இதெல்லாம் உளவுத்துறை சரியாக பார்க்காத விளைவு தான். அதனால் அது மாதிரி நாடு முழுக்கவே பிரச்சனைகள் இருக்குது. பாகிஸ்தான்காரம் வந்து இங்கே இருக்கிறான். இது மாதிரி உளவுத்துறை வந்து ரொம்ப நல்லா அதிகாரி நியமிச்சு உளவுத்துறை சரியாக இல்லைன்னா இந்த நாட்டில் கொரோனா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு வடிவில் நமக்கு இன்னும் யுத்தங்கள் இருக்கும். ஆயுதம் இல்லாத யுத்தம் நிறையா நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டினுடைய சதி இருக்குது. அதனால் வந்து நல்லா உளவுத்துறை நியமித்து நல்லா அதிகாரம் நினச்சோம்னா நிச்சயமாக ஒரு பெரிய பார்வை. இப்போ ஒரே ரேஷன் கார்டு திட்டம் சரின்னு சொல்கிறீங்களா? பிரச்சனை இல்லை, எனக்கு ரேஷன் கார்டு மாத்தினா கிடைக்காது. ஒரு ஊர்லேருந்து தாராவிலிருந்து திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க இங்கே மாற்றுறது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்குது. அதனால் ஒரே ரேஷன் கார்டுனா தாராளம் வந்தால் ஒன்றும் மாற்ற வேண்டிய இல்லை, அதை போய் வாங்கிக்கலாமே. இல்லை, இது மக்கள் நாடோடியாக கூடிய திட்டம் தெரியுது. அப்படி ஒன்று அப்படி எப்படி சொல்ல முடியும்? இப்போ எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இப்போ நிறையா நம்ம திருப்பூருக்கு வெளியூர்லேருந்து வர்றாங்க, வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க. அவன் அங்கே என்ன ரேஷன் கார்டு வாங்கணும் இங்கே பயன்படுத்திக்கலாமே, ஈஸியாக தான். அவங்களுக்கு இங்கே போய் அந்த தாலுக்கா ஆஃபீஸ் போய் நின்று அதை வாங்கி மாற்றி நிறையா ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ரேஷன் கார்டு இருந்ததுன்னா வாங்கிக்கலாம், அதனால் சௌகரியம் தான்.
இப்போ அந்தந்த பகுதியுடைய வளர்ச்சி என்னால் உங்களுக்கு தடைபடுது அப்படின்னு என்ன வளர்ச்சி? ஒரு ஒரு அதாவது தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுடைய முன்னோர் கலாச்சாரங்கள் நம்ம தமிழர்களையது நம்ம பின்பற்றுறோம். ஆனால் வெளி மாநிலத்துக்கான தமிழுக்குள்ளே வரும்போது இந்த கலாச்சாரங்கள் நம்மளுக்கு சீரழிவு நம்ம கண்கூட பார்க்குறோமே. இப்போ இது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரே நாட்டா ஒரே ரேஷன் கடை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா வேலைக்கு வேணும்னா நான் வரோம்னு சொல்கிறோம், வெளி மாநிலத்துக்காரர் இங்கே ஆள் இல்லை வான்னு சொல்லி கூட்டிட்டு வரோம். அப்போ அவங்களுக்கு என்ன ரேஷன் கார்டு வரது என்ன பிரச்சனை இருக்கு? கலாச்சாரம் அது மூலியமா கலாச்சாரம் மாறாது. வெவ்வேறு வகையில் தண்ணியை போடுறது, ஊர் சுத்துறது, இந்த பார் ஓப்பன் பண்ணுறது, டான்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் கலாச்சாரம் கிடமுடிய ரேஷன் கார்டுனால ஒன்றும் கலாச்சாரம். இப்போ முன்னோர்களுடைய கட்டுப்பாடு பல மாவட்டங்கள் பல மாநிலங்களில் இருக்கிற மாதிரி தெரியல, அதை எப்படி வழிமுறை கொண்டு வரக்கூடிய செயல்பாடு? இல்லை அதுக்கு எடுத்து தான் பெரிய சதி நடக்குது. நீங்கள் பல்வேறு வகையில் சதிகள் நடக்குது, அது இந்த கலாச்சாரத்துக்கு எடுக்கணும் அப்படிதான் வந்து. அதுக்காக தான் நாம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள், இந்து முன்னணி, இது மாதிரி கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படி அதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு கடுமையான முயற்சி பண்ணுறோம். கூட்டு குடும்பம் நீங்களும் சிதைஞ்சு கிடைக்கிறது, கூட்டு குடும்பமே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சிதைஞ்சு கிடைக்கிறது. பல்வேறு வகையில் இவங்களுடைய மனசை இளைஞர்கள் மனசை கெடுக்கணும் அப்படின்னு இந்த டாஸ்மாக் மாதிரி ஆயுது, அந்த நட பம்பாய் மாதிரி இடங்கள் எல்லாம் நடனம் ஆடுறது, இது மூலியமாக மனதை கெடுக்கிறாங்க. அது கலாச்சாரம் மூலியமாக கெடுக்கும், பழைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும். ஆனால் சில பேர் ஒன்று பழைய கலாச்சாரம்னா வேற எங்கேயா கொண்டு போயிடுவாங்க, ஜாதி பார்க்குறாங்க, அடிமையாக வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்கண்ணா, நம்முடைய பண்பு கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. இவன் உடனே பழைய கலாச்சாரம் அப்படின்னாக்கா இந்த எதிர்கட்சிகளாக வேறு மாதிரி எடுத்துகிட்டு வேறு எதாவது சொல்லுவாங்க அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சொல்லாது, எல்லாம் சமமாக இருக்கணும், எந்த வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் வந்து உழைக்கணும், நல்லா இருக்கணும், கலாச்சாரத்தோடு இருக்கணும் அப்படி தான்.